வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் இதில் பயிற்சி 8-2 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், f(x)(x²+3x) என்ற சார்பிற்கு df(y) காண்க. அது மட்டும் இல்லாமல் முதல் இது x-ஓட மதிப்பு 2, dx-ஓட மதிப்பு 0.1, அதுக்கடுத்து ரெண்டாவது x=3, dx=0.2 எனும்போது df(y) காண்க, மதிப்பிடுக. சரியா? இப்போ பாருங்கள், கொடுத்துருந்ததை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். f(x)னாலும் f-னாலும் ஒன்று தான், f=x²+2 தான். இப்போது இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், x-ஐ பொறுத்து வகையிட போகிறோம். வகையிடலாம பாருங்கள், x-ஐ பொறுத்து வகையிடுறோம். அப்போ df/dx=, பாருங்கள் x²-ஐ வகையிட போகிறோம், அடுக்கு முன்னால் வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1-ஐ நம்ம மைனஸ் பண்ணணும். என்ன ஒரு மைனஸ் பண்ணால், 2லேருந்து 1-ஐ மைனஸ்னா 1+3 அப்படியே வந்துடும். x-ஐ பொறுத்து விட்டால் 1, அப்போ 1-ஐ 3-ஐ பாருங்கனா 3, 3x-ஐ பொறுத்து விட்டால் 1, அதாவது x-ஐ பொறுத்து விட்டால் 1 × 3 எப்படினாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதான் என்னது நமக்கு தேவையான dy/dx, அதாவது df/dx, y இல்லை f. இங்கே நமக்கு df தான் வேணும். அப்போ df=2x+3×dx. சரியா? df நம்ம கண்டுபிடிச்சோம் இது. அதுக்கடுத்து பாருங்கள், முதல் இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, x-க்கு பதிலாக 2 பிரதியிடணும், dx-க்கு பதிலாக 0.1 பிரதியிட்டு இந்த df-ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், df=, இந்த 2 அப்படியே வந்துடும், x-க்கு பதிலாக 2 பிரதியிட்டோம், +3 அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து dx-க்கு பதிலாக 0.1 2×4 இல்லையா, 4-ஐ 3-ஐ கூட்டினா 7 × 0.1. ஸோ புரியுதா பாருங்கள், 2-ஐ 2-ஐ பாருங்கன்னா 4 4-ஐ 3-ஐ கூட்டினா 7, இந்த 0.1 அப்படியே வந்துடும். அப்போ df=, 7-ஐயும் 0.1-ஐ பெருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வரும், 0.7, அதாவது ஒரு 7 புள்ளிக்கு எடுத்து என்ன இருக்குது, ஒரு தசம எடுத்துகிறது இருக்குது. அப்போ 0.7-னு வந்துடும், 7-ஐயும் 0.1-ஐ பெருக்குனா 0.7. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது இது என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, எதை கண்டுபிடிக்கணும்னா, x-ஓட மதிப்பு 3-ஆகவும் dx-ஓட மதிப்பு 0.02-ஆக இருக்கும்போது df-ஓட மதிப்பு. பாருங்கள், df=2 அப்படியே வந்துடும், எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, x-க்கு பதிலாக 3+3 அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து dx இருக்கா, dx-க்கு பதிலாக 0.02 இப்போ பாருங்கள், 2×3=6, 6×3-ஐ கூட்டினா 9 0.02. இப்போ பாருங்கள், இங்கே 2 தானே இருக்குது, நம்ம அப்படியே பெருக்கலாம். பெருக்கினா என்ன வரும், 18 இல்லையா, 9×2=18. ஆனால் தசம புள்ளிக்கு அடுத்தது எத்தனை இலக்கம், 2 இலக்கம் இருக்குது. அப்போது வலது பக்கம் 2 இலக்கம் தள்ளி, அப்போ இந்த இடத்துல புள்ளி முன்னால் தானாகவே என்ன வந்துடும், 0 வந்துடும். அப்போ 9-ஐயும் 0.02-ஐ பெருக்கினா என்ன வருது, 0.18. அப்போது df=0.18. சரியா? இது ஒரு மதிப்பு, இது ஒரு மதிப்பு, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.